ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஜவ்வரிசி வச்சு ஒரு டேஸ்டியான லட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இதை நம்ம வீட்டிலேயே 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அரைக்கப்பளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கணுங்க. 8 மணி நேரம் வரைக்கும் ஜவ்வரிசி நல்லா ஊறி வரணும். அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா தான் கரெக்டாக இருக்கும். நைலான் ஜவ்வரிசி, இன்றைக்கி நல்லா குட்டி குட்டியாக இருக்கிற ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பிலே நம்ம சர்க்கரை தண்ணி எல்லாமே மெஷரிங் பண்ணணுங்க. இப்போ ஜவ்வரிசி வந்து நல்லா ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வடிகட்டியில் கொட்டிட்டு தண்ணியில் இல்லாத மாதிரி வடிகை வச்சுக்கலாம். தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா தண்ணி வடிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் ஈவினிங் டைமில் செய்கிறீங்க அப்படின்னா மார்னிங்கே வந்து நீங்கள் ஊற வச்சிடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியான நெய்யிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான லட்டு நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாங்க. முந்திரி செவந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு துருன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. முந்திரி தேங்காயும் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம எந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதே அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். சர்க்கரை நல்லா கொதிச்சு பதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு பாதி அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா திக்காக சுருண்டு வர டைமில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரியும் தேங்காயுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா பேனில் ஒட்டாமல் திக்காக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக வரணுங்க. பேனில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. சூடு ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 ஹவர் ஆயிருக்கு, சூடு நல்லா ஆறி வந்திருக்கு. இதிலேருந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஜவ்வரிசி லட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.